சுய ஒழுக்கம், தடுப்பூசி ஆகியவற்றால் மட்டுமே கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க முடியும் என்று வேலூர் மாநகராட்சியின் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆதித்யா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வேலூர் கள விளம்பர அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்த இணையம் வழியிலான கருத்தரங்கில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் பேசிய அவர், போதிய விழிப்புணர்வு இல்லாமல் கொரோனா தொற்றால் பொதுமக்கள் உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். தடுப்பூசி உள்ளபோதிலும் அறியாமை காரணமாக பெரும்பாலான மக்கள் அதனை செலுத்திக் கொள்ள முன்வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நோய் தொற்று பகுதிகளில் கட்டுப்பாடுகளை விதிப்பதும் பொதுமக்கள் சுய ஒழுக்கத்துடனும் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதிலும் கவனம் செலுத்தினால் இந்நோய் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தில்லி அகில இந்திய வானொலி நிலைய செய்திப்பிரிவு துணை இயக்குநர் ரவிக்குமார் பேசுகையில், தலைநகர் தில்லியில் கொரோனா தொற்று குறித்து அச்சமில்லாமல் சுற்றித் திரிந்த மக்களால் பெருமளவு மக்களுக்கு நோய் தொற்று பரவியதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முன்பு முன்களப் பணியாளர்கள் இந்நோய் தொற்று குறித்து முறையாக அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அங்கன்வாடி பணியாளர்களும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் திட்ட ஊழியர்களும் கட்டாயமாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த கருத்தரங்கில் பேசிய வேலூர் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்ட அதிகாரி சாந்தி பிரியதர்ஷினி தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1000-க்கும் மேற்பட்ட மக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கி அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் பணியில் அரசு சாரா தொண்டு நிறுவனம் ஈடுபட்டதாக சினான் தொண்டு நிறுவன இயக்குநர் ராமபெருமாள் கூறினார். முன்னதாக மண்டல மக்கள் தொடர்பு அலுவலக இயக்குநர் ஜே காமராஜ் தலைமை உரையாற்றினார். வேலூர் கள விளம்பர அதிகாரி எஸ் முரளி வரவேற்றார். ஜெய்கணேஷ் நன்றி கூறினார்.